சந்தோஷத்தையும் செல்வத்தையும் அள்ளி தரும் ஒரு மாதம் எதுனா கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதம் அப்படின்னு எல்லாரும் மா விரதம் இருந்து மாலை போடுறத பார்த்துருப்பீங்க எல்லாரும் விரதம் இருந்து விலக்கேத்தி பார்த்தது இல்லை ஏன்னா இந்த ஒளியை போற்றக்கூடிய ஒரு மாதம் முருகப்பெருமான் அவதரித்த ஒரு மாதம் ஐஸ்வர்யத்தையும் நமக்கு தன லாபத்தையும் அள்ளி அள்ளித்தரக்கூடிய ஒரு விளக்கு குபேரன் தனது மனைவியோட சந்தோஷமா லக்ஷ்மி கடாட்சத்தோட நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கான ஒரு தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் இந்த விளக்கை எப்படி எந்த திசை பார்த்து இந்த விளக்கில் என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத முழுமையாக சாய் பாலாஜி வாரங்கள் வாழ்க்கையை வளப்படுத்துங்கள் சிருஷ்டி ஒளி டிவோஷனல் ஷாப் நம்ம ஷாப் எங்க இருக்குன்னா வயா தாம்பரம் டு செங்கல்பட் தாம்பரத்துல இருந்து வர போறீங்க அப்படின்னு சொன்னோம்னா கரெக்டா எயிட்டீன் கிலோமீட்டர்ஸ் செங்கல்பட்டுல இருந்து வரீங்க அப்படின்னு சொன்னோம்னா கரெக்டா தேர்டின் கிலோமீட்டர்ஸ் ரெண்டுத்துக்கும் சென்டர்ல மறைமலை நகர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்ல சர்வீஸ் ரோடு வருது இல்லைங்களா அந்த சர்வீஸ் ரோடில் அருண் ஆட்வர்ட்ஸுக்கும் ஜூனியர் குப்பனாக்கும் நடுவில் கரெக்டாக சொல்லணும்னா வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளையார் இந்த கோவில் மாதிரி சின்னதாக இருக்கும் ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஓம் பிரகாஷ் பைக் ஹோண்டா ஷோரூம் எஸ் எஸ் ஸ்போர்ட் ஷோரூம் மேலே வந்து நெட்டு கட்டியிருப்பாங்க க்ரீன் கலரில் நம்ம ஷாப்புக்கு வெளியில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கிறதுனால சைட்ல வெளியில பேனர் வச்சிருக்கோம் சிருஷ்டி ஒளின்னு பேனரே வச்சிருக்கோம் உள்ள வழி நீங்க ஈஸியா வந்துடலாம் ஷாப்போட டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில பத்தரை மணில இருந்து நைட்டு ஏழு மணி வரைக்கும் ஷாப் இருக்கு வாரத்துல செவ்வாய்க்கிழமை மட்டும் விடுமுறை அதாவது டியூஸ்டே மட்டும் லீவு வாழ்க்கையில கஷ்டம் என்னும் இருள் விலகி சந்தோஷம் என்னும் ஒளி பிரகாசிக்கிற சிருஷ்டி வழியில பக்தி சிரத்தையோட முழு நம்பிக்கையோட ஒரே ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க இறைவனோட அனுகிரகத்தோடும் குருமார்களின் ஆசையோடும் உங்க வாழ்க்கையில பல மாற்றத்தையும் பல ஏற்றத்தையும் நீங்க காணலாம் இந்த கார்த்திகை அப்படின்னும் பொழுது கார்த்திகை பெண்களால கார்த்திகேயனை வழி வந்து பாத்தீங்கன்னா வளர்த்தாங்க அந்த அவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் கார்த்திகை தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாசம் முழுக்க எப்படியும் நம்ம வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா முன்னூத்தி நாட்கள் நம்ம விலைக்கு ஏத்தினாலும் இந்த ஒரு மாதம் பக்தி சரத்தையோட காலையிலையும் சாயங்காலத்திலையும் நீங்க விளக்கேற்ற பொழுது நீங்க கேட்கக்கூடிய விஷயத்தை இறைவன் உடனே தேடி வந்து கொடுப்பார் அப்படின்றது தான் ஐதீகம் இந்த மாதத்துல நம்ம எந்த மாதிரி விளக்கை ஏற்றுறோம் எந்த விஷயத்துல வச்சு விளக்கை ஏத்துறோம் அப்படின்றது தான் இப்போ நம்ம ஷாப்ல இருந்து நம்ம பார்க்க போறது இந்த லக்ஷ்மி குபேரன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவரோட மனைவி சித்திரலேகா எப்பயுமே குடும்பத்தோட நம்ம ஒரு விஷயத்த பண்ண தான் நமக்கு ஐஸ்வர்யங்கள் அள்ளி கிடக்கும் கணவன் மனைவி ஒற்றுமையா குழந்தைகள் ஒத்துழைப்போட ஒரு விஷயத்த பண்ணுறாங்கன்னு சொன்னோம்னா அந்த இடத்துல லக்ஷ்மி தாண்டவம் இருக்கும் இதுதான் இதோட தத்துவம் அதனால தான் குபேரன் தனிப்பட்ட முறையில் இல்லாமல் அவரோட மனைவி சித்திரலேகாவோட இருக்கிறாங்க அவர் இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லா விதமான செல்வங்களும் பட்சணங்களும் அந்த குபேர பானை உள்பட இந்த லக்ஷ்மி வந்து பார்த்தீங்கன்னா தாமரை அந்த வந்து பார்த்தீங்கன்னா குளத்துலேருந்து வரக்கூடிய தாமரை மாதிரி இந்த விளக்கில் வந்து பிரதிஷ்ட பண்ணிருக்காங்க இந்த தீபம் வந்து அகல் தீபத்துக்கு ஒப்பானதா ஸோ கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த தாமரைக்கு தான் இந்த அகல் தீபம் இருக்கிற மாதிரி ஒரு இதுவா பண்ணிருக்காங்க நீங்க திசை அதாவது நார்த் பேஸ் பார்த்த மாதிரி வச்சு இந்த தீபத்துல பச்சை திரி போடணும் அதாவது ரெண்டு பஞ்சு திரி எடுத்து நீங்க பச்சை குங்குமத்துல இது பண்ணாலும் சரி இல்லை நீங்க கடையில திரி வாங்கிட்டு இதுல வந்து ஒரு கற் பச்சை கற்பூர துண்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏலக்காவை நல்லா பொடி செஞ்சு போட்டுட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா நெய் விட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா விளக்கேற்றணும் இந்த விளக்கேற்ற பொழுது இந்த லக்ஷ்மி தேவிக்கு உரிதான உங்களுக்கு ஒரு மந்திரத்தை நாங்கள் உபதேசமா கொடுக்குறோம் தினமும் நீங்க இந்த விளக்கேத்தி அந்த விளக்கு சுடர் ஒளி முன்னாடி உங்க கஷ்டங்களை நீங்க சொல்லும் பொழுது அந்த கஷ்டத்துக்கான விமோசனம் கிடைக்கும் நார்மல் விளக்கு தானங்க இந்த விளக்கு எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது தானங்க இதுல நம்ம விளக்கேற்றா நமக்கு அந்த மாற்றம் கிடைக்கும்னா நிச்சயமா கிடைக்கும் எதனாலன்னா நம்ம எந்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முறையாக பூஜித்து இதை வந்து கொடுக்கறதுனால நீங்கள் இந்த சிலைகளில் நீங்கள் நினைக்கிறீங்க இந்த சிலைகளில் இருக்கக்கூடிய தெய்வத்திலோட அருள் வந்து பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இல்லை விளக்கேற்றும் பொழுது நம்ம நம்பணும் நம்ம வந்து இந்த விளக்கு வாங்கி நம்ம இந்த விளக்க அவங்க சொன்ன மாதிரி நம்ம ஏற்றணும்னா நமக்கு மாற்றம் கிடைக்கும் இந்த ஒரு மாதம் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி காலையிலையும் சாயங்காலமும் காலையில் ஊதுபத்தி ஏற்றி சாயங்காலம் சாம்பிராணி போட்டு நல்ல பக்தி சிரத்தையோட வீட்டில் நிறைய ஊறுகாய்கள் வந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீங்கன் ஜாடியில் வச்சு நீங்கள் பக்தி சிரத்தையோட நீங்கள் இறைவனை வெளிப்பாடு பண்ணலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இறைவன் வந்து அருவுருவம் உருவம் அப்படின்னு சொல்லுவாங்க அருவுருவம்னா உருவம்னா அடிமுடிக்கான அண்ணாமலையார் அப்படின்னு சொல்லுவாங்க அண்ணாமலை அதுக்கப்புறம் சபரிமலையில் வந்து மகர ஜோதி இந்த மாதிரி இறைவனை வந்து ஜோதி தான் பார்க்கணும் அந்த ஜோதியின் சொரூபத்தில் இந்த விளக்கேற்றும் போது இந்த விளக்கு இப்படி எரியுதுன்னு வச்சுக்கோங்களேன் தான் நீங்க இந்த இறைவனை பாப்பீங்க சோ நமக்கு ஏற்பட்டுள்ள எப்பேற்பட்ட கஷ்டங்களையும் இந்த விளக்கின் மூலயமா நம்ம சரி பண்ண முடியும் ஸோ இந்த கார்த்திகை தீபத்தில் முதல் எடுத்த உடனே நம்ம விளக்கை பார்த்துருக்கோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம் ஸோ இந்த விளக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த விளக்கு ஏற்றினா உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிகழும் அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை தோண்டின நிமிஷமே நீங்கள் இதை உடனே ஆர்டர் பண்ணுங்க எதனாலனா நம்ம ஷாப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு பொருளை நம்ம வந்து இது பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோன்னா உடனே அது வந்து சேல் ஆகிடுது அதனால வேணுன்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்ப தரேன் கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கி உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றத்தையும் பல ஏற்றத்தையும் இந்த லக்ஷ்மி குபேரின் வாயிலாக பெறணும்னு ஆசைப்படுறேன் இந்த மாதிரி நிறைய ஆன்மீக அபூர்வ தகவல்களையும் ப்ராடக்ட்டையும் பார்க்குறதுக்கு சிஸ்டி ஒளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்